இந்த சீசன் பிக் பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. முத்துக்குமாரோட கேம் பிளே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் கூட எல்லாருக்கிட்டே ஓப்பன் அப் ஆகி பண்ணலாம். எனக்கு சௌந்தர்யா பிடிக்கும். சௌந்தர்யா கேம் பிளே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமார் எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவரோட ஐடியாஸ் மட்டுமே எல்லாருக்கும் தராது, எப்படி சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு எல்லாரையும். அது அப்படி இல்லாமல் எல்லாரோட ஐடியாஸும் கேட்டு அவர் விளையாடினா நல்லாயிருக்கும். நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க. தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு அவர்கிட்டன்றது, நல்லா தெளிவாக முடிவு இருக்கிறார் எந்த விதம் வந்தாலும். சூப்பரா போகுது. முத்துக்குமாரோட கேம் பிளே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் கூட எல்லாருக்கிட்டே ஓப்பன் அப் ஆகி பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து அவங்களோட அவரோட ஐடியாஸ் மட்டும் கொடுக்காம எல்லாரோட ஐடியாஸும் வாங்கிக்கலாம். எனக்கு சௌந்தர்யா பிடிக்கும். விஜய் விஷால் பிடிக்கும். அவங்க ரெண்டு பேர் தான். அவங்க சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அவங்கள விட அவங்கள இமிட்டேட் பண்ண ஆனந்தி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவரு எப்பவுமே பிடிக்கும். ஸோ எப்பவும் பிடிக்கும் அவ்வளோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி முத்துக்குமார் திட்டிருக்காரு. நான் இன்னும் அந்த ப்ரோமோ இன்னும் பார்க்கல. இந்த வீக் யார் வெளில போன ஐடியா இருக்காங்க? நோ விக்ஷன் சொல்கிறாங்க. பட் தெரியல, ஐடியா இல்லை. இந்த வாட்டி ஒயிட் கார்டில் யார் வருவான்னு ஐடியா இருக்கா? ஐடியா இல்லை. நீங்கள் பார்ப்பீங்களா? நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன், எப்பயாச்சும், ரொம்ப ரேராக. நீங்கள் பார்த்த வரைக்கும் முத்துக்குமாரை பற்றி என்ன பண்ணியிருக்கேன்? அதெல்லாம் நோ ஐடியா. நீங்கள் பார்க்குறீங்க? நான் பிக் பாஸ் பார்ப்பேன். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? முத்துக்குமார் எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவரோட ஐடியாஸ் மட்டுமே எல்லாருக்கும் தராது, எப்படி சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு எல்லாரையும். அது அப்படி இல்லாமல் எல்லாரோட ஐடியாஸும் கேட்டு அவர் விளையாடினா நல்லாயிருக்கும். அவருடைய கேப்டன்சியும் நல்லா போயிருந்தீங்க. கேப்டன்சி தெரியல, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தோணுது. அவர் கேம் பிளே ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபுல்லாக கேம் ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜியாக தான் யோசிக்கிறார். இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கு சௌந்தர்யா தான் பிடிக்கும். அவங்க ரொம்ப பாசிட்டிவாக, லைக் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, அதனால் பிடிக்கும். இந்த வீக் யார் வெளில போனார்? அது ஐடியா இல்லை ப்ரோ. நோ எவிக்ஷன் சொல்லியிருக்காங்களா? ஐடியா இல்லை. இன்னைக்கு முத்துக்குமாரை விஜய் சேதுபதி வெளுத்து வாங்க போகிறதா ஒரு பேச்சு? ப்ரோமோ பார்க்கல ப்ரோ இன்னும். தேங்க்யூ. பார்க்குறீங்களா எப்படி போயிட்டுருக்கு? ஆ ஓகே, நல்லா போயிட்டுருக்கு. இந்த சீசன் எப்படி இருக்கும்? தேர்ட் சீசன் மாதிரி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. 70% ஓகே. ஓகே, நல்லா தெரிஞ்ச கண்டெஸ்டன்ட் பிடிச்ச கண்டெஸ்டன்ட் யாராவது இருக்காங்க? எனக்கு விஷால் ரொம்ப பிடிக்கும். இதனால விஷால் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா பிடிக்கும். முத்துக்குமாரை பற்றி என்ன? நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க. தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு அவர்கிட்ட. ஸோ நிறைய மேடை பேச்சாளர்ன்றதுனால தெளிவாக முடிவு இருக்கிறார் எந்த விதம் வந்தாலும். போன இந்த வீக் வந்து கேப்டன்சி அவர் தான் இருந்தார். எப்படி பண்ணியிருந்தார்? ஓகே, ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஆனால் பட் ஓகே, நிறைய குறைகள் இருந்த மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது அவருக்கான. எந்த இன்னும் அந்த போல்னஸ் வரல, யாரை ஹேப்டி ஹேண்டில் பண்ணணுன்றதா போல்னஸ் வரல. ஓகே, விஜய் சேதுபதி முத்துக்குமாரை திட்டாரு கேப்டன். அப்படி தான் காட்டுவாங்க. பார்த்தா தான், ஷோ பார்த்தா தான் தெரியும் என்னதுன்னு சொல்லிட்டு. கோயில் காக்க நிறைய பேர் வரதா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு யார் வரணும்? இல்லை, எனக்கு அதான் ஐடியா கிடையாது. இந்த வீக் யார் வெளியில் போகணும்? வெளியே போகிறது ரஞ்சித். எதனால? இல்லை, அவர் இந்த கேமுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகும். எப்போ பார்த்தாலும் செல்லும் பட்டு அம்பெல்லாம் கொஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு. அவரோட ஒரிஜினாலிட்டி இன்னும் அவர் வெளியே காட்டலன்னு நான் நினைக்கிறேன். அன்ஷிதா, நோ கமெண்ட்ஸ். சுமிதா கூட ஒன்றாவே இருக்காங்க. அதான், நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டே விட்டுருங்க. போன வாட்டி மாயாவும் சேம் 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 திங் சேம் திங். ஆமாம் ஆமாம், கேங் ஃபார்ம் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணுறதுக்கு பிக் பாஸ் வந்து அந்த அளவுக்கு வர்த்து கிடையாது. ஸோ அவங்களோட ஒரிஜினல் டேலண்ட் என்னன்றதை அவங்க காட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னா, எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே போய் மெயின்டைன் பண்ணிக்கலாமே, எதுக்கு இங்கே? முத்துக்குமாரோட கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் சூப்பர், நிஜமாவே அவர் அழகாக டேக்கிள் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேனே, அவரை டேக்கிள் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. லாஸ்ட் ஒருத்தர் சௌந்தர்யா பற்றி எனக்கு தெரிஞ்சு அவங்க நடிக்கிறாங்கன்னு தோணுது, பட் கிளியராக தெரில. ஓகே, அவங்க பிளான் பண்ணி விளையாடுறாங்க? பிளானிங்லாம் கிடையாது, பட் அவங்களுக்கு அந்த இன்னமும் இந்த ஷோவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஜாக்லின் தெரிஞ்சதா? அப்பா பக்கா பிளான்லாம் விளையாடுறா. ஆமாம், அவளுக்கு தெரியுது என்ன மாதிரி கேம் பிளான் பண்ணணும். விஜய் டிவி ஆளாச்சே, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஓகே, நல்லா போகும். ஆசைலாம் இல்லைங்க, யார் போவாங்கன்னு கேட்டீங்க, அதனால அவர் தான் கொஞ்சம் லீஸ்ட்டில் இருக்காரு. போனால் நல்லா இருக்கும். இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அவங்க இருந்தால் அதான் ரஞ்சித் சார். ஓகே, ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். பிக் பாஸ் பார்க்குறீங்களா? ஆரம்பத்தில் பார்த்தேன்,
ஆனால் பழைய பிக் பாஸ் மாதிரி நல்ல ஒரு இதாக இல்லை. என்ன சொல்கிறது, ரொம்ப போரிங்காக ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மாதிரி ஃபஸ்ட்டு சீசன் மாதிரி நல்லா ஜாலியாக இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்டார்ட் ஆகல. ஆமாம், அவர் விஜய் சேதுபதி பேசுகிறது நல்லா ஒரு ஜாலியாக இருக்குது. இப்போ அவர் இயற்கையாக நல்லா பேசுகிறாரு. மற்றபடி கண்டஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் சரி கிடையாது. இன்னும் அவ்வளோ ஒன்றும் சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. போரிங்காக போயிட்டு நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. நார்மலாக நம்மளேருந்து ஒரு ஆள் கூட முத்துக்குமார்னு ஒருத்தர் போயிருக்காங்க. அவருடைய கேம் பிளே ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இல்லை அவர் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க எப்படி இருந்தார்? சும்மா அப்படியே அங்கிட்டு போயிட்டு இருப்பாப்ல. மற்றபடி எனக்கு அவரை பற்றி கரெக்டாக சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தெரிஞ்ச பேராக உள்ளே போயிருந்தாங்களா? அதான் ஜாக்லின் போயிருக்கா. அப்புறம் அவருக்கு அவர் பேர் என்ன பேர், குண்டா இருப்பார் ரொம்ப, ரவிச்சந்திரன். அப்புறம் இவர் நம்ம ரஞ்சித் சார் அங்கிட்டு அவர் சேரன் மாதிரி சுற்றிட்டு இருந்தார். ரஞ்சித் சார் ரொம்ப நாள் ரோல்லே இருக்காரு. நான் அவரை பற்றி சரியாக பார்க்கலப்பா. ஓகேவா? நன்றி. ஓகே.